வணக்கம் நண்பர்களே, நம்ம வந்து இப்போ அந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒடிசி நிறுவனம் வந்து ஒரு சூப்பரான ரெண்டு விலை குறைவான எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி இப்போ நம்ம வந்து பார்ப்போம். அதற்கு முன்னதாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு மாடல் தான் வந்து ஹோண்டா சிபிஆர் 150R. இந்த பைக் வந்து இந்தியாவுக்கு வந்து எப்போ வரும் அப்படின்னு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் வந்து கிடச்சிருச்சு. இந்தோனேஷியாவில் இந்த பைக் வந்து விற்பனைக்கு வந்துருச்சு. கூடிய விரைவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலையும் இந்த பைக் வந்து விற்பனைக்கு வந்து வந்துடும். இப்போ இந்தோனேஷியா மாடலில் வந்து என்னென்ன மாதிரி மாற்றத்தை வந்து ஹோண்டா வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா பழைய மாடலுக்கும் இப்போ புதுசாக வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு 2021 மாடலுக்கும் வந்து தோற்ற அமைப்பில் வந்து பெரிய வித்தியாசம் வந்து கொடுத்துருக்காங்க. சிபிஆர் 250R பைக் வந்து எப்படி இருக்குமோ அதுலேருந்து ஒரு சில விஷயங்களை வந்து கட் பண்ணி 150 பைக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. முன்புறத்தில் ஆரம்பித்து பின்னாடி டெயில் செக்ஷன் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா செம்ம அக்ரெசிவாக வந்துருக்கு. முன்பு இருந்ததை விட முன்னாடி வந்து முன் போர்ஷன் ஹெட்லாம்பாக அந்த செட்டப் பார்த்திங்க அப்படின்னா இந்த 150cc புதிய பைக்கில் வந்து செம்ம அக்ரெசிவாக வந்திருக்கு. கோல்டு ஃபினிஷில் பார்த்தீங்கன்னா அப்சைட் டவுன் ஃபோக் சஸ்பென்ஷன் வசதி வந்து முன்புறத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் வந்து 149cc இன்ஜின், 17.3 பிரேக்காஸ் பவரையும் 14.4 நியூட்டன் மீட்டர் டார்க்கையும் வந்து கொடுக்குது. 6 ஸ்பீடு கியர் பாக்ஸ் வந்துருது, ஸ்லிப்பர் கிளச் வந்துருது, எல்சிடி டிஸ்பிளே வந்துருது, ஏபிஎஸ் வசதி வந்துருது. இந்தோனேஷியாவில் இந்த பைக் வந்து இப்போ வந்து லான்ச் ஆயிருக்கு. 2021 கண்டிப்பாக இந்தியாவிலையும் வந்து லான்ச் பண்ணிடுவாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒடிசி நிறுவனம் வந்து குறைந்த வேகத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. முதல் ஸ்கூட்டர் பார்த்திங்க அப்படின்னா E2Go அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேமில் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று வந்து நார்மல் E2Go, இன்னொன்று வந்து E2Go லைட்டு. இதில் லைட் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பார்ப்பதற்கு வந்து சின்னதாக வந்து தெரியுது தோற்ற அமைப்பில். நார்மல் E2Go பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாக வந்து தெரியுது. ரெண்டு ஸ்கூட்டரில் இருக்கக்கூடிய வசதிகள்லாம் வந்து சேமாக தான் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன தான் சேஞ்ச் அப்படின்னா விலையில் வந்து மாற்றம் இருக்குது. நார்மல் E2Go லைட்டு பார்த்திங்க அப்படின்னா 52,999 ரூபாய், அதுவே நார்மல் E2Go பார்த்தீங்க அப்படின்னா 63,999 ரூபாய். பெரிய அளவில் வந்து வித்தியாசம் வந்து கிடையாது. இப்போ இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா அதிகபட்ச வேகம் வந்து 25 கிலோமீட்டர் தான். ஸோ 25 கிலோமீட்டர் வேகம் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து இதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. சேம் டைம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டரை ஓட்டுவதற்கு வந்து லைசன்ஸ் வந்து நம்ம வச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. அதேமாதிரி வந்து பேட்டரியை பொறுத்த வரைக்கும் வந்து ரெண்டு டைப்பில் வந்து கொடுக்குறாங்க. ஒன்று வந்து லித்தியம் அயன் பேட்டரி, அதாவது வந்து 1.26 கிலோவாட்டு லித்தியம் அயன் பேட்டரி ஆப்ஷன் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து லெட் ஆசிட் பேட்டரி வந்து வருது, 28Ah லெட் ஆசிட் பேட்டரி. இப்போ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் வந்து நம்மளுடைய ஆப்ஷன் தான். இதில் வந்து லித்தியம் அயன் பேட்டரி வந்து தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே வந்து நல்லது. மற்றபடி பார்க்கும்போது வந்து 250W 60V மின் மோட்டார் வந்து இந்த ரெண்டு ஸ்கூட்டர்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. மோட்டரை பொறுத்த வரைக்கும் வந்து வாட்டர் ப்ரூஃப் தான். ஸோ அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து வராது. அடுத்து வந்து ஆன்டி தெஃப்ட் அலாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து ஸ்கூட்டரை வந்து திருடிட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற பிரச்சனையும் வந்து இருக்காது. இதோட சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முறை வந்து சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 60 கிலோமீட்டர் வந்து பயணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிட்டிக்குள்ளே மட்டும் வந்து ஓட்டுறவங்க, அதிக தூரம் பயணம் பண்ணாதவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கூட்டர் வந்து நல்ல ஒரு தேர்வாக வந்திருக்கும். இதோட சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்ஸ் கியரு, 3 டிரைவிங் ரைடிங் மோடு வந்து கொடுத்துருக்காங்க, கீலெஸ் என்ட்ரி வந்து கொடுத்துருக்காங்க, யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் வசதி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வசதிகள்லாம் வந்து இந்த ஸ்கூட்டரில் வந்து இருக்குது. இப்போ எல்லாமே வந்து மின்சாரமயமாக மாற்றப்பட்டு வந்துட்டுருக்கு. அந்த மாதிரி சூழல் வந்து சிட்டி பர்பஸ்க்கு வந்து இந்த ஸ்கூட்டர் வந்து நல்ல ஒரு தேர்வு. இது போன்ற இன்னும் பல ஆட்டோமொபைல் சம்மந்தமான அப்டேட் செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.